என்னோட ராசி நல்ல ராசி, இது எப்போதும் பெரியவங்க ஆசி. அத்த மக ராசி அத ஊர் முழுக்க பேசி, கொட்டி மேளம் கொட்டி ராசி. உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னோட அன்பு கலந்த வணக்கம். நான் தான் நடிகர் ஜெகன். இந்த நன்னாளில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நம்ம சாப்பிட்ற அரிசியில் நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய பெரியவங்க நம்புகிறாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு முன்னால் அதை வணங்கிட்டு நன்றின்னு சொல்லி தான் சாப்பிட்ணுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. சாப்பாட்டுக்கே நன்றி சொல்லணுன்னா அந்த சாப்பாடை உருவாக்கின விவசாயிக்கு நம்ம எவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கோம். அந்த நன்றி கடனை நம்ம செலிப்ரேட் பண்ணுற நாள் தான் இந்த பொங்கல். அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் இந்த நன்னாளை உருவாக்குறாங்க. கரெக்டா? ஆ, ஒத்துக்கிறாங்கப்பா. இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு எப்போல்லாம் இயற்கை ஞாபகம் வருது? ஒரு புயலோ வெள்ளமோ வரும்போது தான் நமக்கு இயற்கையாக ஞாபகம் வருது. அது வரைக்கும் நம்ம இயற்கையை பற்றி யோசிக்கிறதே இல்லை. இது தெரிஞ்சுதான் முன்னோர்கள் டேய் உங்களால் பற்றிலாம் எனக்கு தெரியண்டான்னு சொல்லி வருஷத்தில் ஒரு நாள் பொங்கல் பண்டிகைன்னு ஒன்று உருவாக்கி நம்ம இயற்கையையும் அந்த இயற்கையை சார்ந்து வாழ விவசாயியும் ஞாபகப்படுத்துகிற ஒரு அருமையான நாள் இந்த பொங்கல் திருநாள். எங்கள் பாட்டி சொல்லிச்சு ஸ்கூல் படிக்கிற காலத்தில், டேய் நீலாம் மாடு மேய்க்க தான் நான் போவேன் அப்படின்னு. நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், உங்கள் பாட்டி சொல்கிறது எல்லாம் வேறு பழிச்சுக்குதா, சரி நம்ம நடிகனாயிட்டா அதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மியாக இருக்கும்னு நினச்சி நடிகனானேன். ஆனால் எங்கள் பாட்டி சொன்னது பாருங்க, கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மாட்டு வண்டி மேலே ஏற்றி வச்சுட்டாங்க. வரும்போது விஜய் டிவியில் சொன்னாங்க, சார் உங்களுக்கு ஏற்றாத ஒரு வண்டியில் ஏறணும் சார், சும்மா ஜெய்யின்னு பரப்பிங்கன்னு. நான் போகாத வண்டி போயிங் 900 தான், அதில் தான் ஏற்றுவாங்கன்னு பார்த்தா மாடு கூட இல்லாத ஒரு வண்டியில் ஏற்றி வச்சுக்கிறீங்க. யோ, இது கடிக்குங்க மியூசிக்கே பத்தியா, எல்லாருமே நான் தான் சொல்லணும். எனிவே, தமிழ்நாட்டு கலாச்சாரப்படி பொங்கலுக்கு புது படங்கள் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த புது படங்களில் புது ஹீரோயின்ஸை அறிமுகப்படுத்துவாங்க. அந்த ஹீரோயின்ஸை பார்க்குறதுக்காகவே மக்கள் கூட்டம் அலை மோதும். இப்போ மோதானு தெரில, பட் ஆனால் ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. பட் விஜய் டிவியில் இந்த பொங்கல் நாளில் நாங்கள் வித்தியாசமாக பண்ணுறோம், பொங்கலுக்கே ஒரு 5 ஹீரோயின்ஸை ரிலீஸ் பண்ணுறோம். யோசிச்சு பாருங்கள், இந்த கிராமத்து செட்டிங்கில் அவங்க போட்டிருக்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில், வயலில், வரப்பில், ஆடுங்களோட மாடுங்களோட அவங்க களை பிடுங்குற மாதிரி, களை வெட்டுற மாதிரி, கோழிங்களோட, ஓ நினச்சி பார்த்தாலே இட்ஸ் வெரி கலர்ஃபுல். எல்லாருக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகும்போது கூட ஜானவாசத்தில் இத்தனை பொண்ணுங்க வரல. ஓகே, ஃபுல் ட்ரெடிஷனல் வந்திருக்கீங்க, அமேசிங். தேங்க் யூ. தமிழக மக்களே, சினிமாவில் ஒரு ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே மரம் ஆடும், பூ பூக்கும், தென்றல் அப்படியே பூந்து விளையாடும். இங்கே 5 ஹீரோயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். ஷோ முடியறதுக்குள்ள ஒரு சோதா புயல் வந்தாலும் வரலாம். கேர்ள்ஸ் பி கேர்ஃபுல். எனிவே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இது கிளாசிக் கிச்சன் வழங்கும் ஸ்டைலிஷ் தமிழச்சி பவர்ட் பை பிரிட்டானியா குட் டே. எனவே நம்ம வந்திருக்கேன், நம்ம ஹீரோயின்ஸை ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இங்கே இருக்கிறவங்க ஹீரோயின் ஆகிறதுக்கு அப்புறமா என்னோட தோழி ஆகிட்டாங்க. ஓகே, அதனால் தைரியமாக அவங்களை கலாய்க்கலாம். இவங்க பிறந்தது சிட்டிக்குள்ளே இருந்தாலும் சால் சா ஜால் சா பா சா ஜாரா பாரான்னு சொல்லி சுற்றுவாங்க. ஆனால் இவங்களுக்கும் கிராமத்துக்கும் பயங்கர லிங்க் இருக்குது. ஏன்னா இவங்க அப்பா ஒரு பெரிய நாட்டாம, அவர் சொம்பு எடுத்தாருன்னா தீர்ப்பு சொல்லிட்டு தான் கீழே வைப்பார். வழக்கமாக அந்த தாரத்தப்பட்ட அச்சு தானே கிழியும், இவங்க ஆனாலே அது கிழியும். அந்தளவுக்கு இவங்க ரொம்ப ஃபேமஸு. வரலட்சுமி சரத்குமார் வருக வருகன்னு உங்களை வர இருக்கு. அடுத்தது நம்ம இனியா. இனியா என்னோட தோழி மட்டும் இல்லை, என்னோட கொலிகம் கூட. அவங்க கூட என் கூட 2 படம் நடிச்சிருக்காங்க. ஓகே, ஒரு ஷோ பண்ணியிருக்கோம், நல்லா பண்ணியிருக்கோம். சர்குணம் வந்து படத்தில் ஹீரோயினாக உங்களை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் யோசிக்கிறார், ஹீரோயின்னா ஸ்வீட்டாக இருக்கணும், என்ன பண்ணலாம் யோசிக்கிறார். சரி பேரை மாற்றிடலான்னு சொல்லி இனியான்னு பேரை வச்சிட்டார். இனியா எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, இனியான்னு பேர் வச்சுக்கிங்களா? எப்போனா எறும்பு வந்து உங்களை கடிச்சிருக்குதா? கடிச்சிருக்கேன் நிறைய வாட்டி. சரி எங்கன்னு கேட்க மாட்டேன், இப்படி வந்துருக்கேன்.